இறை இயேசுவில் என் அன்பு நெஞ்சங்களே, அன்பின் மகிழ்வு குடும்பம் என்ற எங்களுடைய இந்த பயணத்திலே குடும்பங்கள் புலம் பெயர்ந்த ரீதியில் அனுபவிக்கின்ற சவால்களும் அவற்றுக்கான முகம் கொடுக்கக்கூடிய வழிமுறைகளையும் பற்றி சிந்திப்போம். இக்காலத்திலே பல நாடுகளிலிருந்து வேறு நாடுகளுக்கு, பல கலாச்சார பின்புலத்திலிருந்து வேறு கலாச்சார பின்புலங்களுக்கு என்று சொல்லி, குழந்தைகள் தொடக்கம் பெரியவர்களாக ஒரு நாட்டை விட்டு இன்னும் ஒரு நாட்டிற்கு புலம் பெயர்ந்து போகின்றார்கள். போர், வன்முறை, சித்திரவதைகள் இவற்றிலிருந்து விடுபடுவதற்காகவும், வறுமையிலிருந்து வளமைக்கு முன்னேறி செல்ல வேண்டுமென்ற நோக்கத்திற்காகவும் மக்கள் புலம்பெயர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இதனால் குடும்பங்கள், அவர்கள் பரம்பரை பரம்பரையாக சம்பிரதாய ரீதியாக அவர்களுடைய கலாச்சார வாழ்வினுடைய கட்டுப்பாடுகளுக்குள் வாழ்ந்த இந்த குடும்பங்கள் பல்வேறு பிரச்சனைகளை எதிர்நோக்குகின்றார்கள். இவ்வாறு இந்த பிள்ளைகள் ஒருவர் இன்னும் ஒரு கலாச்சாரத்துக்குள் நுழைகின்ற பொழுது, கலாச்சார ரீதியான, மத ரீதியான, இன்னும் காலநிலை ரீதியான, தொழில் ரீதியான, வாழ்க்கை முறை ரீதியான வேறுபாடுகளை சந்திக்கின்ற பொழுது குழம்பி விடுகின்றார்கள். அல்லது ஒருவர் மற்றவரை புரிந்து கொள்ள முடியாத ஒரு சந்ததி இடைவெளி இங்கு ஏற்படுகின்றது. அல்லது இந்த கலாச்சாரத்தின் பின்புலத்திலே வறுமையை எதிர்நோக்குவதனாலே குறுக்கு வழிகளிலே கடத்தல், அல்லது ஒருவர் மற்றவரை பயன்படுத்தி அடிமைப்படுத்துதல், இவ்வாறு பலவிதமான தவறான செயல்களுக்குள்ளே இவர்கள் சிக்கப்படுகின்றார்கள். ஏன், சில வேளைகளிலே வன்முறை கலாச்சாரத்துக்குள்ளும் அவர்கள் நுழைந்து விடுகின்றார்கள். இவ்வாறு இந்த புலம் பெயர்ந்த ரீதியிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற குடும்பங்கள் எதிர்நோக்குகின்ற சிக்கல்களுக்கு மரியாளும் ஒரு விதத்திலே எங்களுக்கு அறிவூட்டுகின்றவராக இருக்கின்றார். மரியன்னையினுடைய குடும்பம், அதாவது இந்த திரு குடும்பம், இயேசுவினுடைய பிறப்பு நாளிலே இருந்து அவருடைய பாலத்து பருவத்திலே பல தடவைகளில் இரவோடு இரவாக சூசைக்கு கூறப்பட்டது போல, அவர்கள் பெத்லகேமிலே இருந்து அவர்கள் எகிப்துக்கும், எகிப்திலே இருந்து மீண்டும் நாசரத்துக்கும், இவ்வாறு அவர்கள் இரவோடு இரவாக தங்களுடைய குடும்பத்தை அவர்கள் பெயரை செய்து இந்த குடும்ப, அதாவது புலம் பெயர்ந்த மக்களாக வாழ்ந்திருக்கின்றார்கள். புதிய நாடு, புதிய ஊர், அவர்களுடைய பொருளாதார ரீதியான அவர்களுடைய வளமை, இவைகளெல்லாம் சவால்களுக்கு உட்படுத்தப்படலாம். அச்ச உணர்வு, எந்த ரீதியிலும் இந்த குழந்தையை வந்து கொல்ல முடியும் என்ற அந்த அச்சத்திலே அவர்கள் அந்த குடும்பத்தை வழிநடத்தி கொண்டு சென்றார்கள். இவ்வாறு நாங்கள் புலம் பெயர்ந்து இருந்தாலும் மரியன்னையினுடைய மனநிலை என்ன? இறைவனுடைய சித்தத்தை நிறைவேற்ற வேண்டும் என்ற அந்த உயரிய நோக்கத்தை அவள் கைவிடவில்லை. நாங்கள் எங்களுடைய பண்பாட்டிலும் கலாச்சாரத்திலும் எங்களுடைய பெற்றோர், எங்களுடைய மூதாதையர்கள் சொல்லித்தந்த நல்ல பாடங்களை எந்த ரீதியிலும் கைவிடக்கூடாது. எங்களுடைய ஒழுக்கத்திலே இருந்து நாங்கள் நிலை பெயராமல் இருக்க வேண்டும். நாங்கள் பழமைவாதிகளாக அல்ல, ஆனால் புதிய சவால்களுக்கு முகம் கொடுக்கக்கூடிய ரீதியாக எங்களை இசைவுபடுத்தி கொள்ள வேண்டும். இந்த மரியாள் எங்கள் ஒவ்வொருவருடைய குடும்பங்களும் அது புலம்பெயர்ந்து இருந்தால் என்ன, நாடு விட்டு நாடு சென்று இருந்தால் என்ன, அங்கு குழம்பிய நிலையிலே மதத்தை கைவிடுவதற்கும், அல்லது அவர்கள் வேறு மதங்களை நாடி செல்வதற்கும், அல்லது அவர்கள் தங்களுக்குள்ளே விதம் விதமான தவறான போக்குகளுக்குள் அவர்கள் சிக்குண்டு விடாமல் பாதுகாப்பதற்காகவும் இந்த மரியாள் எங்கள் எல்லோரையும், அவளும் ஒரு பயணியாக,
அவளும் ஒரு புலம் பெயர்ந்த ஒரு ஆண்டவருடைய கருவியாக எங்கள் ஒவ்வொருவரையும் அவள் வழி நடத்தி செல்வாள். எந்த ஊரிலே, எந்த நாட்டிலே, எந்த மொழி பேசுகின்ற பின்புலத்திலே இருந்தாலும் இந்த மரியாள் எங்கள் ஒவ்வொருவரையும் எங்களுடைய குடும்பங்களையும் வழி நடத்தி செல்ல வேண்டுமென்று, பாதுகாப்பு தர வேண்டுமென்று மன்றாடுவோமாக. ஆமென்.